நான் யாருன்னு என்ன கேட்கட்ட விட வேற யாருந்தாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்ச, அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருந்தாவது போய் அவர் யாருன்னு கேட்டுப்பார். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்ச, அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. கேட்டு வந்துடுறேன். என்ன பாரியா இதை கேட்டு வந்துடுறேன். சட்டுமட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்ணுறேன். சூப்பர்ண்ணா சூப்பர். இது வந்து என்னன்னா, நன்றி. அந்த படத்தில் வந்து ஜான்சன் சாருடைய டைரக்ஷனில் இது சந்தானத்தோட படம், ஏவன் அவரோட படம். இதில் மாறன், நான், அதுக்கப்புறம் வந்து கிங்ஸ்லிங், தங்கத்துறை எல்லாம். இது ஒரு நல்ல டீம், அது கரெக்டாக செட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தில் படம் ஃபுல்லாகவே நல்ல கலகலகலான்னு போகும் அந்த படம். அடுத்தடுத்து என்னென்னா, ஜான்சன் சார் நிறைய படங்கள் பண்ணணும். அதிலெல்லாம் எல்லாம் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு வேஷங்கள் கிடைக்கணும். நமக்கு மட்டும் கிடைக்கணுன்றதில் எல்லோரும் கிடைக்கணும், அதில் நம்மளுக்கும் கிடைக்கணும். இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள். ஆனால் நீங்கள் அரசியல் வர்த்தா பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. இது அரசியல் 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 அட நீ வேற கம்பெனி இருப்பா. சினிமா சினிமா சம்மந்தப்பட்டது ஏதாவது கொடுத்து அரசியல் எதுக்கு? அண்ணா எனக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட பிடிச்சதே வந்து நம்ம ஸ்லாங்கு பேசுகிறீங்களே, சென்னை ஸ்லாங்கு. ஆமாப்பா ஆமாப்பா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா. இப்போ ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு ஆங்கர் வந்து உங்களை ஃபோன் பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்டே இருக்கான், இந்த நான் தானே வச்சுக்கோங்களேன். அவனை வந்து நீங்கள் திட்டுறீங்க சென்னை ஸ்லாங்கில், பீப் போடாமல் எப்படின்னு திட்டுவீங்க? ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. அண்ணா இப்போ நிறைய பேரோட ஆசை வந்து மீடியாவுக்குள்ளே வரணும், சினிமாவுக்குள்ளே வரணும், அதே மாதிரி இருக்குல்லண்ணா. உங்களுக்கு அந்த ஆசை வந்து எந்த வயசில் வந்ததுண்ணா? இல்லைம்மா, இது வந்து எப்படின்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த மீடியாவுக்கு வரணும் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னா, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு யாராவது இருக்காங்க. இதை நம்பி சில பேர் பார்த்தீங்கன்னா, இதை போனவொடனே நடிகனவுடனே லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படிலாம் முடியாது. செத்து சுண்ணாம்பாவணும் கண்டிப்பாக. இது உங்களுக்கு அனுபவங்கள் ஆக ஆகாதான், ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படித்து 10வது படித்து ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் தான் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தகுதி ஆகிறா. ஸோ அது எத்தனை வருஷம் காலங்கள் ஆகுது? அந்த மாதிரி சினிமா உள்ளுக்குள்ள நீங்கள் அத்தனை வருஷம் வந்து அதில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அனுபவங்களை பெற்ற அப்புறம் தான் நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன நடிகர் ஆவீங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து ஹீரோஸ்லாம் வந்து நிறைய சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த அமௌண்ட்டு வாங்குறவங்க திடீர்னு வந்த உணவு அவ்வளோ கேட்டாங்க. ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்க வந்தவங்க விலை கேட்டாங்களா? அந்த அதிர்ஷ்டம், அவங்கள ரசித்த ரசிகர்கள், அந்த ரசிகள் ரசித்ததால் அவரை போட்டால் தான் படம் ஓடும் அப்படின்ற ஒரு இதில் வந்து 10 ப்ரொடியூசர் சம்பாரித்தது வளர்ந்தது எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு தான் ஒரு நடிகர்களோடைய சம்பளம் ஏறுறது. கரெக்டானா? கண்டிப்பாக. ஊடகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் வைடாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா யூடியூப் இருக்குது, வெப் இருக்குது. அந்த காலகட்டத்தில் சேனல்ஸு 1-2 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சியில் ஒரு தொடரில் ஒரு முக்கியமான கேரக்டர் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, லொல்லு சபான்னு. ஒரு மறக்க முடியாத ஒரு லொல்லு சபா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் இதில் விஜய் டிவியில் லொல்லு சபா, சன் டிவியில் மீண்டும் மீண்டும் சிரிப்பு, சூப்பர் டென், ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து காமெடி பிஜர். எது ஒன்றுமேம்மா, ஒரு சந்தர்ப்பங்கள் அமையணும். நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் போது உள்ளே நுழைஞ்சிடணும். உள்ளே நுழைஞ்சோன்னா அந்த இடத்துல நம்ம பேரை தக்க வச்சுக்கணும். முதல் முதல்ல இந்த இதில் வந்து வரும்போது இந்த சித்தின்னு ஒரு சீரியல் சூப்பர் பீக்கில் இருக்கு. ஆமாம். அந்த ஆரம்ப காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆரம்ப காலத்தில் அந்த சீரியல் ஆரம்பித்த ஒரு 15-20 எபிசோடு உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்டில் வந்து அவங்களாம் பே தீபா வெங்கட் அந்த ஹீரோ அவங்கெல்லாம் எல்லாம் காம்பினேஷனில் பேசிகிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நின்று டீ சாப்பிட்டுட்ருப்பேன். எனக்கு டைலாகும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கும்பலில் நின்றுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து பொறுமைகள் வேணும். நமக்கு வந்து வீட்டில் வேறு ஏதாவது சப்போர்ட், நம்ம குடும்பத்துக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு இருந்தால் இந்த தொழிலில் வந்து முயற்சி பண்ணலாம். நம்ம வீட்டில் மாசானால் நம்மளுக்கு ஒரு 1000-2000 கொடுக்குற மாதிரி ஒரு குடும்பமாக இருக்கணும், அப்போ முயற்சி பண்ணலாம். கரெக்ட், புரியுதுங்களா? இதில் வரணும்னு ரொம்ப இதுதான் சில பேருக்கு இதுவாக இருக்கும்ல, ஆசை தானே இதெல்லாம் சினிமா. அப்படி இருந்தால் வரலாம். இதில் வந்து வந்தவுடனே சம்பாஷணம் போயிடணும்னு முடியாது, அப்படியெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் இது தயவு செய்து இது கை கொடுக்காது. ஆனால் இப்போது லொல்லு சபா சீசனில் உங்களுக்குலாம் நிறைய ஒரு டைலாக் இருக்கும், ஒரு முக்கியமான கேரக்டர் தான் பண்ணுவீங்க. யோகி பாபு சார் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸே ஒரு கம்மியாக தான் இருக்கும், அந்த அட்மாஸ்பியர்லேயே தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார். நீங்கள் அப்பயே நினச்சிங்களா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஒரு வர காமெடியில் அப்படின்னு சொல்லி? அவனே நினைக்கலீமா,
யோகி பாபுவே நினைக்கிறீமா? அதாவது எப்படின்னா சினிமா வந்து உழைக்க உழைக்க அதாவது உழைச்சிட்டு இருக்கான் எதையோ ஒரு தேடி தேடி அழுகிறான், வெற்றியை தேடி அழுகிறான், எங்கே போகலாம். அதாவது யார் பார்த்தாங்களோ பகலே தெரியாது. என் மன நான் எங்கேயாவது இடம் போயிட்டு அப்படியே வருவேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பாபு பார்த்தீங்கன்னா அந்த விருங்கம்பாக்கம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரோட்டில், என்ன பாபே என்ன யோகி என்ன பாபே இல்லை சேசப்பா அப்படின்னா சேசப்பான்னு தான் கூப்பிடுவான். யோகி பாபு சேசப்பான்னு தான் கூப்பிடுவான். சேசப்பா என்ன சேசப்பாண்ணா எங்கே எது பக்கம் இது வரலும் போயிட்டு வரண்டா, நெற்குன்ற வரலும் போயிட்டு வரண்டா பாபே, நீ எங்கண்ணா? அதான் சேசப்பா ஒரு ஆஃபீஸுக்கு போனேன், படம் விஷயமா வந்தேன், எங்கே பார்க்கலான்னு வந்தேன். யோகி பாபு நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய கஷ்டம்னா நான் செய்ய ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கஷ்டம், சந்தனம் சாரம் கஷ்டப்பட்டுருக்காரு எல்லாம். ஒரு ஒரு கம்பெனிகள் ஏறி இறங்குறது இங்கே போகிறது, இதில் வந்து சினிமாவில் வந்து நடிகர்களுக்கு கஷ்டன்றது என்னன்னா ஒரு கம்பெனியில் போய் ஏறும்போது மனசை கஷ்டப்படுத்துவாங்க, அந்த கஷ்டம் நான் சொல்கிறேன்பா. சில பேர் அப்படியா ஆர்டிஸ்டா கொடுங்க நம்பர் எழுதி கொடுத்துருப்பாங்க, ஒரு குரூப் இருக்கிறாங்க, என்ன எழுதியிருக்கேன் சேச்சோ எப்படி நான் இன்ட்டு மாதிரி போட்டிருக்கோம், அப்படி போட்டிருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் அந்த சீரியல் நாங்கள் அந்த கம்பெனியில் அந்த சீரியலில் நான் கிடையாது, அவர் மேனேஜர் இருக்கு சீரியலில் பார்த்தீங்களாண்ணே, இன்ட்டு போட்டு நாலு பக்கம் புள்ளி இருக்கா? ஆமாம் இருக்குண்ணே. அப்புறம் அந்த கம்பெனியில் பண்ணுற நாலு சீரியல் என்னை கூப்பிட கிடச்சி இதுக்கு இன்ட்டு போட்டு வச்சுருவார். இப்போது சந்தானம் சார் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் காமெடினா ட்ராவல் பண்ணியிருக்கலாம், ஹீரோவாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் படம் எல்லாமே நல்லா இருக்குண்ணே சந்தானம் சார்து, பட் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு அவர் கொடுத்து ஏவனு கற்றுது ஒன்றும் பெருசாக பிளாக் பஸ்டர் இல்லைன்ற மாதிரி தான் நான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா எந்த ஒரு நடிகருக்கும் ஒரு ஒரு படமும் போராட்டம், இதுதான் இன்றைக்கி ட்ரெண்ட். கண்டிப்பாக அது உண்மை. பெரிய லெவலில் இருக்க நடிகராக இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல பிரகாரம் போகணும், எல்லா நடிகர்களுக்கும் உண்டானது. மற்றபடி ஒரு ஒரு நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவருடைய கேரக்டர்னா அவர் எப்படி பண்ணுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இல்லைம்மா அஜித் அப்படி அஜித்தோடைய பவர் என்னன்னு தெரியும். ஒரு படம் ஓடுது ஓடாது அஜித்துக்கு அதுக்கும் காரணம் இல்லை இல்லையா? அது என்ன விஷயம்? ஒரு சில படங்கள்ல இருக்கு, அதே ஒரு படம் போடாமல் இருந்தால் அடுத்து ஜனங்களுடைய பல்ஸை நீ கண்டுபிடிக்க முடியாது. பல்ஸ் கண்டுபிடிச்சா கோடி 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 கோடியாக வாரி போகிற தொழில் இது, புரியுதா? பல்ஸ் புஷ்டான்னு வச்சுக்கோ, 250 கோடி போட்டு 500 கோடி, 250 கோடி போட்டால் 5 வச்சு 60, 10 வச்சு 40, இந்த கதை தான் வள்ளி புல்லாம் அப்படி முடியுமா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதுதான் என்னென்னா ஒவ்வொரு நடிகர்களுடைய திறமை ரசிகர்களுக்கு தெரியும், அவங்கள ரசிகர்கள். அதுக்கப்புறம் அந்த கதையை பற்றி என்ன இதை பற்றி அதை பற்றிலாம் கவலையப்படக்கூடாது. அதெல்லாம் படம் போனோமா டைம் பாஸ் பார்த்தோமா ஒன்றே ஒன்று தெரியும். நான் எப்படி இருந்தாலும் பிரமாதமாக செய்வேண்ணா இந்த சாமி, இந்த ஹோட்டலில் அருமையாக இருக்குண்ணா சாப்பாடு. அடே நீ இன்னும் சோதப்பில் வச்சுக்கிறேன், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, நன்றிண்ணா. ஓகே, நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ்ண்ணா.